பரோட்டாவுடைய சால்னாவுக்கு டஃப் தர மாதிரியான ஒரு கிரேவி, புரதம் நிறைஞ்ச பச்சைப்பயிறு, அதுவும் முளைக்கட்டின பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி ஒரு கிரேவி. இந்த ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக 3/4 கப் அளவு பொடியை கட் பண்ண வெங்காயம், கூடவே 1 கப் அளவு கட் பண்ண தக்காளியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அடித்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்க மேக்ஸிமம் தக்காளி வெங்காயத்தை பொறுக்கி கீழே போட்டுருவாங்க இல்லையா, ஸோ இந்த ரெசிபியில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அதே மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவு கட் பண்ண தேங்காய், 2 இலக்கையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு லவங்கம், பட்டை, கல்பாசி, 2 இலக்காயும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்ல வாசனை கொடுக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நிறம் மாறணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரே 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு ரம்மியமாக இருக்கும் இந்த கிரேவி. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு முளைக்கட்டிய பச்சைப்பயிரை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. முதலாம் நைட்டு ஊற வச்ச பச்சைப்பயிரை மறுநாள் தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அழகாக ஈவினிங் டைம் முளைச்சி கிடைக்கும். இந்த பச்சைப்பயிரில் ப்ரோட்டீன், அயன், குறிப்பாக விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு சப்பாத்திக்காக பண்ணுறேன். ஸோ திக்காக கிரேவி பண்ணுறதுக்காக இது கூட 1 கப் மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் விட்டுடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்து கிடச்ச இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கு சூப்பர் காம்பினேஷன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படி இல்லைனா கருவேப்பிள்ளையை இதே மாதிரி கிள்ளி தூவி விட்டு கரண்டியாலேயே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி கன்சிஸ்டன்சியை டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பர்வான யம்மியான கிரேவி ரெடி. என்ன தான் முளைக்கட்டின பச்சைப்பயிரை குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட யோசிப்பாங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணுங்க. Thank you for watching.